இதெல்லாம் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. அது டெக்னாலஜி வந்து நம்மளோட கம்ஃபர்டபுள் ஸோனுக்கு ஒரு ஒரு அவுட்புட்டை எவ்வளோ சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணுறது. படத்துக்கு என்ன தேவையோ அது, இப்போ நான் சுந்தர் சிங் சார் எடுக்கிறப்ப சொல்லுவேன், கமர்ஷியல் படம் எடுக்கிறப்ப நான் என்ன சொல்லுவோம், ஏதாச்சும் பண்ணி படத்தை ஹிட் ஆக்கிடுங்க சார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதில் வந்து நம்ம என்ன, அவர் ஒன்று இந்த படத்துக்கு வந்து இந்த படம் இப்படி எடுத்தால் தான் ஒன்று இருக்குது, ஸோ அது என்ன பண்ணணுமோ பண்ணுங்கன்னு சப்போர்ட் பண்ண ஒரு, அது 100% எல்லாமே ஸ்கிரிப்ட்ல இருக்கு. சூப்பர் சூப்பர். இது இப்படி வரணும், இப்படி வந்தா நல்லா இருக்கும், எல்லாமே எழுத்துல இருக்கு. அதுதான் இந்த படத்தோட பெஸ்ட் ஸ்ட்ரெங்த். சோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு see. I strongly believe writing is filmmaking. Yes, writing is ரொம்ப பர்சனல் சாய்ஸ். பட் தட்ஸ் வாட் ஐ பிலீவ். இல்ல, பேப்பர்ல ஸ்ட்ராங்கா இருந்தோம்னாலே போதும். அதுதான் மத்தபடி இப்ப நம்ம போயிட்டு சில இடத்துலலாம் சிலர்லாம் நடிக்க போகும்போது பேரே இருக்காது பிரதர். அதாவது நண்பர் ஹீரோவும் நண்பர்களும் மாடியில் உட்காந்து சரகு அடித்து கொண்டிருக்கிறார்கள், இதுதான் சீன் டெவலப் பண்ணுங்கன்னு. ஸோ அப்படிலாம் இருக்கும்போதெல்லாம் ஒரு மனசு என்னடா இதுன்ற மாதிரி இருக்கும். இந்த படத்தில் 2 வசனம் பேசினவங்களாம் ஒர்க் ஷாப் பண்ணியிருக்காங்க. அப்படியா? ஆமாம். வாவ்.